நதிகளை இணைக்க மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து வாக்கு சேகரித்தார். பின்னர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். அப்போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி பேசிய அவர் தமிழக அரசு பணிகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கும் வகையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்மொழி பண்பாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நெசவாளர்கள் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார்.